துணையானவர் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் சங்கீதம் எழுபது ஐந்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு போன போது நல்ல மிளகு எல்லாம் பெரிய மரத்தில் படர்த்தி விட்டிருக்கிறதை கவனித்தேன் அந்த பெரிய மரங்கள் சிறிய மிளகு கொடிகளுக்கு ஏற்ற அருமையான துணையாக விளங்கியது அதைப்போலவே வாழை மரங்கள் குலை தள்ளி பழுக்கும் காலம் வரும்போது அது விழுந்துவிடாமல் அதற்கு துணையாக நிற்கும்படி கொம்புகளை வைத்திருக்கிறதை கண்டிருக்கிறேன் ஒருவேளை அந்த கொம்புகளின் துணை இல்லாமல் போனால் பெருங்காற்று வீசும்போது வாழை சரிந்து போய்விடும் தெய்வ பிள்ளைகளே கவலையும் கண்ணீரும் நிறைந்த இந்த உலகத்தில் உங்களோடு கூட கடைசி வரை நடந்து வருவதற்கு கர்த்தருடைய துணை நிச்சயமாகவே தேவை அவருடைய துணை இல்லாமல் போனால் பில்லி சூனியங்களும் சோதனைகளும் மோதும் போது நிலை தடுமாறி போய்விடுவீர்கள் பிரச்சனைகளும் சோதனைகளும் உங்களுடைய மன உறுதியை குலைத்து போடும் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று ஆதியிலே கர்த்தர் கண்டார் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார் ஆகவே அவனுடைய விழா எலும்பிலிருந்து அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாலை ஏற்படுத்தினார் ஆதாமுக்கு துணையாக ஒரு பக்கம் ஏவாலும் மறுபக்கம் கர்த்தரும் இருந்தார்கள் ஆனால் அந்தோ ஏவாள் விளக்கப்பட்ட கனியை புசித்ததினால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருந்த உறவு விட்டது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியானவர் துணை இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை மங்கி போகும் கர்த்தர் நமக்கு துணையாக நமக்கு பாதுகாவலாக இல்லாவிட்டால் சோதனைகள் நம்மை மேற்கொண்டு விடும் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தருடைய துணை மிகவும் தேவை தாவீது விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் என்றார் சங்கீதம் எழுபது ஐந்து ஒரு முறை ஒரு ஊழியரான சாது என்னிடம் சொன்னார் ஐயா என்னுடைய ஊழியத்திற்கு உறுதுணையாக ஒரு வாலிபனை வைத்திருந்தேன் எல்லா பொறுப்புகளையும் பணத்தையும் பத்திரிகை சம்பந்தமான காரியங்களையும் அவனிடத்தில் கொடுத்திருந்தேன் ஆனால் அவனோ எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டான் என்று சொல்லி அங்கலாய்த்தார் மனிதனை துணையாக கொள்ளுகிறவர்களின் நிலைமை பல வேளைகளில் துயரமாய் முடிந்து விடுகிறது என்றென்றைக்கும் மனிதனை துணையாக வைத்து கொள்ளவும் இயலாது அப்படி கிடைக்கும்போது ஏமாற்றமும் துக்கமும் தான் முடிவாகிறது தேவ பிள்ளைகளே கர்த்தரை உங்கள் துணையாக கொள்ளுவீர்களா அவர் எப்போதும் உங்களை விட்டு விலகாதவர் எப்போதும் உங்களை கைவிடாதவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய கரம் பிடித்து இந்த நாட்கள் முழுவதும் உம்மிலே சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே எனக்கு துணையாய் நெல்லும் என்று கேட்பீர்களா அவருடைய துணையை வாஞ்சிப்பீர்கள் என்றால் அவருடைய வாக்குத்தத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஆமேன்